ஜீரோவில் இருந்த மாவட்டங்கள் இன்னைக்கு மீண்டும் புதுசாக ரீஎன்ட்ரி கொடுத்துட்டு இருக்குது. ஏன் சார் உயிரிழப்புகள் நாளுக்கு நாள் அதிகரிக்குது? 100 கேஸ் ஒரு மாவட்டங்கள் இருக்கும்பொழுது கிடைக்கின்ற அந்த மருத்துவ கவனிப்புகள் அதே மாவட்டத்தில் 500 கேஸ் இருக்கும்பொழுது கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா பார்க்க வரும்பொழுது உள்ள வர வரைக்கும் மாஸ்க் போட்டிருப்பாங்க, கிட்ட வந்து உட்காந்தே மாஸ்க் இறக்கி விட்டு பேசுவாங்க. விழிப்புணர்வு குறைவு அப்படின்றத விட விழிப்புணர்வு இருக்கு, பட் அதை செயல்படுத்த மாட்டாங்க மக்கள். வருகின்ற 60 நாட்களுக்குள்ளாக ஒரு பெரிய உச்சநிலையை அடைவதற்கான எல்லா சாத்தியங்களும் கண் முன்னாடி தெரியுதுங்க. வணக்கம் நண்பர்களே, டாக்டர்.SJ உங்களுடன். இந்த கொரோனா சம்மந்தமான அப்டேட் நிறைய நம்ம கொடுக்காமல் இருந்தோம். காரணம்னா ஓரளவுக்கு மக்களுக்கு போதுமான விழிப்புணர்வு இருக்குது, இதிலேருந்து மக்கள் வெளியில் வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தாலும் இப்போது இந்த ரீசன்ட் டேஸில் ஒரு 10 நாட்களாக கேஸ் எண்ணிக்கை அதிகரிப்பதை பார்க்கும்பொழுது குறிப்பாக உள் மாவட்டங்களில் இந்த சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் இங்கே மட்டும்தான் அதிகரிப்பதாக நம்ம நினச்சிட்டு உள் மாவட்டங்களில் இருக்கிற மக்கள் ஒரு பெரிய அஜாக்கிரதை போக்கை கடைபிடிப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இதன் விளைவு இந்த வரக்கூடிய மாதங்களில் மோசமான ஒரு விளைவாக இருக்கப் போகின்றது. இதை நான் வந்து உறுதியாக சொல்கிறேன், ஏன்னா அதோடய அனாலிட்டிக்ஸ் அப்படி தான் இருக்குது. இந்த பதிவு முழுமையாக பாருங்கள். இந்த உள் மாவட்டங்களில் வரக்கூடிய கேசஸ் குறைக்கிறதுக்கும் அதே மாதிரி நாம் எதிர்பாராத அளவுக்கு ஒரு மோசமான பாதிப்பு வராமல் இருப்பதற்கு நாம் இவற்றை கடைபிடிப்பதும் மிக அவசியம். அதே சமயத்தில் நாம் கடைபிடித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நடைமுறைகளில், மாஸ்க் போடுறது, கை கழுவுறது போன்ற இந்த நடைமுறைகளில் செய்யக்கூடிய அடிப்படையான தவறுகள் பற்றி நம்ம பேச இருக்கின்றோம். முதல்ல கேசஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மிக குறைவாக இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. பிறகு இந்த கோயம்பேட்டிலிருந்து அதிகரித்து இன்றைக்கி 4 மாவட்டங்கள் எவ்வளோ மோசமான நிலைக்கு ஆளாகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதை தவிர உள் மாவட்டங்களில் அங்கிருந்து வரக்கூடிய கேசஸ் இவர்கள் மூலமாக பரவக்கூடியது அப்படின்னு சொல்லி நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் உள் மாவட்டங்கள் கேஸ் வெளியில் தெரியாமல் இருக்கின்றது. உங்களுக்கு ஒரு தகவலுக்காக நான் சொல்கிறேன், ஒருவேளை நம்ம சென்னை கிடையாது, நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னா, நேற்று மட்டும் தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்கள், 4 மாவட்டங்கள் தவிர மற்ற மாவட்டங்களில் நேற்று மட்டும் அந்த கேசஸ் உங்களுக்காக நான் சொல்கிறேன், படிக்கிறேன், கேளுங்க. கோயம்புத்தூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று மட்டும் 21 கேசஸ் இம்போர்ட்டட் கேசஸ், 12 கேஸ் இம்போர்ட்டட் கேஸ். ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு நாள் நேற்று மட்டும் 25 கேஸ். கடலூரில் நேற்று கேஸ் இருந்திருக்கு, 38 கேஸ். தர்மபுரியில் கேஸ் இருந்திருக்கு. திண்டுக்கல்லில் 12 கேஸ் பாசிட்டிவ். அண்டு ஈரோடு கேஸ் நெகட்டிவ்னு சொன்ன ஈரோடில் நேற்று ஒரு 4 கேஸ் பாசிட்டிவ். கள்ளக்குறிச்சியில் 17. காஞ்சிபுரமில் 66, கன்னியாகுமரி 21. இது பாருங்கள், தொடர்ந்து எல்லா உள் மாவட்டங்களையும் கேசஸ் இருந்துகிட்டே இருக்குது. மதுரையில் பார்த்திங்கன்னா நேற்று மட்டும் 97 கேஸ். இது மட்டும் இல்லை, இன்றைக்கி மதுரை மாவட்டத்தில் பறவைன்ற இடத்துல மார்க்கெட்டில் மட்டும் அங்கே பணிபுரிகின்ற தொழிலாளர்களும் 25 பேருக்கு மேலே இன்றைக்கி கேஸ் பாசிட்டிவ், 25ஆம் தேதி காலை செய்தி. அப்போ 2000 மேற்பட்ட நபர்கள் வந்து கண்காணிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது. இது நமக்கு எதை நினைவுபடுத்துது அப்படின்னா, கோயம்பேடு மார்க்கெட்டில் நிகழ்ந்த அந்த சம்பவத்தை தான் நமக்கு இது நினைவுபடுத்துகின்றது. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு சின்ன அஜாக்கிரதை அல்லது வந்து மக்கள் கூட்டம் ஏதாவது ஒரு காரணமாக இந்த பரவல் மிக அதிகமாக வீரியமாக இருக்கின்றது. ஸோ இதில் மிக குறிப்பாக விழிப்புணர்வு குறைவு அப்படின்றத விட விழிப்புணர்வு இருக்குது, பட் அதை செயல்படுத்த மாட்டுறாங்க மக்கள் அப்படிங்கிறது தான் ஒரு வேதனையான விஷயமா இருக்குது. 10 ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா 9 கரெக்டாக இருந்து ஒரு நபர் அது சரியாக செய்யலைனா அந்த ஒரு நபருக்கு கொரோனா இருக்குமே, ஆனால் அவரால் கண்டிப்பாக பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஸோ தவிர்ப்பதற்கு ஒரே வழிதான் இதில். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சேலம் நேற்று மட்டும் கிட்டத்தட்ட 55 கேஸ், அதாவது 48 கேஸ் உள்ள லோக்கல் ஸ்ப்ரெட்டு, 48 கேஸும் இம்போர்ட்டட் 7 அப்படின்னு சொல்லி நேற்று மட்டும் 55 கேஸ். ஸோ இதெல்லாம் வராத மாவட்டங்கள், கேஸ் இல்லை. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2-3 கேசஸ் கூட இல்லாத மாவட்டங்கள், ஜீரோவில் இருந்த மாவட்டங்கள் இன்றைக்கி மீண்டும் புதுசாக ரீஎன்ட்ரி கொடுத்துட்ருக்குது. அதே சமயத்தில் 20, 30, 50 அப்படின்னு ஆகும்பொழுது இதனுடைய தாக்கம், 50 கேஸ் நேற்று பாசிட்டிவ் அப்படின்னா இன்றைக்கி டெஃபினட்டாக 50 தாண்டி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. 50 பாசிட்டிவ் அப்படின்னா வெளியில் வந்துட்டு ஒரு 200-300 கேஸ் இன்னும் கண்டறியப்படாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இதன் விளைவு என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த 4 மாவட்டங்கள் உச்சத்தை தொடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதே சமயத்தில் பிற மாவட்டங்களில் வந்து வருகின்ற இன்னும் ஒரு 50-60 நாள் டைம் எடுக்கும் ஒரு உச்சநிலை அடைவதற்கு. இதே மாதிரி மக்கள் இதே போக்கை கடைபிடித்தால் கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு நவம்பர் போல் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தமிழ்நாடு முழுவதும் தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இது ஒன்று. ரெண்டாவது ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா, நாம் விரும்பாத ஒரு செய்தி,
உயிரிழப்புகள் இந்த கடந்த ஒரு 10 நாள்ல பார்த்தீங்கன்னா 1.5% அதிகரிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உயிரிழப்புகள் மிக குறைவாக ரொம்ப ஒரு மாதிரி கோமார்பிடிட்டி ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவோம். ஏற்கனவே இந்த 2-3 நோய்கள்லாம் இருக்குது, அவர்களுக்கு இந்த கொரோனா பாசிட்டிவாக இருந்ததுன்னா தாங்க முடியாமல் மரணம் அடைகிறாங்க அப்படின்ற கேசஸ் பார்த்துட்டு இருந்த நாளில் இப்போது 1.5% மரணங்கள் இன்றைக்கி அதிகரிச்சிருக்குது. அதே மாதிரி ஒரு ஆம்புலன்ஸில் பணியாற்றின ஒரு பணியாளர் வந்து 20-25 வயசு தான், சின்ன பையன்தான், அவர் மரணம் அடைஞ்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, நம்ம ஒரு அபாய கட்டத்தை நோக்கி போகிறோமோ, நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாமோ, வரும் நாட்களில் இன்னும் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய எச்சரிக்கை மணியை நமக்கு வந்து விட்டு செல்கின்றது. அதே சமயத்தில் ஏன் சார் உயிரிழப்புகள் நாளுக்கு நாள் அதிகரிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, லேக் ஆஃப் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ். அதாவது 100 கேஸ் ஒரு மாவட்டங்கள் இருக்கும்பொழுது கிடைக்கின்ற அந்த மருத்துவ கவனிப்புகள் அதே மாவட்டத்தில் 500 கேஸ் இருக்கும்பொழுது கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா நம்ம ஊரோட மெடிக்கல் ஃபெசிலிட்டி பற்றி வெரி பிகினிங்கில் போட்டேன் நான் வீடியோலேயே நான் பேசினேன். கிட்டத்தட்ட 40-50 பேஷண்ட்டு கூட இங்கே ஒரு பெட்டு கிடையாது. அந்த ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டியில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ எண்ணிக்கை அதிகரிக்க கிடைக்கக்கூடிய மருத்துவ உபகரணங்களும் மருத்துவ உதவிகளும் கவனிப்புகளும் மருந்து மாத்திரைகளும் லைக் சிம்டமேட்டிக் ட்ரக்காகவே இருந்தாலும் அது கிடைக்கிறதுல சிரமம் ஏற்படும், குறைவு ஏற்படும். அதன் விளைவு எங்கே பிரதிபலிக்கும் அப்படின்னா உயிரிழப்புகளில் பிரதிபலிக்கும். இன்னொன்று, நம்ம அரசாங்கம் இன்னும் இதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெஷலாக மருத்துவமனையே ஒவ்வொரு மாவட்டங்களையும் பில்ட் பண்ணுறது அந்த மாதிரி காரியங்கள் எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல. ஆல்ரெடி இருக்கிற மருத்துவமனைகள்லேயே தான் ஒரு ஐசோலேஷன் வார்டு ரெடி பண்ணுறாங்களே தவிர, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு தனியாக ஒரு மருத்துவமனையே பில்ட் பண்ணுறது இப்போ கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, 4 மாதம் ஆயிடுச்சு. 4 மாதத்தில் செஞ்சுருந்தா செஞ்சுருக்கலாம், பட் அது தவற விட்டுருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான லேக் ஆஃப் மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்கும் பொழுது நாம் கவர்மெண்ட்டை நம்மளை காப்பாற்றிடும், அதிகாரிகள் காப்பாற்றிடுவாங்க, டாக்டர் காப்பாற்றிடுவாங்க, மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற நிலையில் மன அளவில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி தெரிய வருகின்றது. அப்போ இதுக்கு என்ன பண்ணிக்கணும் நம்ம அப்படின்னா, 2 தப்பு மக்கள் பண்ணுறாங்க. இந்த ப்ரிகாஷன் அப்படின்னு வரும்போது கூட்டம் கூடுற இடங்களில் ரொம்ப அனாவசியமாக போய் தன்னை உட்புகுத்திக்கிறத நான் நிறைய பார்க்குறோம். சாதாரண ஒரு இடத்துல நின்று கூட்டமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க, மார்க்கெட்டில் போய் நின்று பேசிகிட்டு இருக்கிறது அப்படி. இந்த கூட்டம் கூடுதலை மக்கள் ஒரு எச்சரிக்கையின்மையாகவே இன்னும் கையாண்டு வருவது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம் இதில். அண்ட் 2வது, இன்னும் அந்த என்ன சொல்கிறது, மாஸ்க் போடுறதில் ஒரு பெரிய குறைவு இருக்குது. நடந்து போயிட்டுருக்குமா மாஸ்க் போட்டுட்ருக்குறாங்க, ஒரு நல்ல மாஸ்க்கெல்லாம் சூப்பராக போட்டு நடந்து போயிட்டுருக்குறாங்க. ஒரு இடத்துல போய் ஒருத்தர் நின்று பேசணுன்னா டக்குன்னு மாஸ்க் இறக்கி விட்டுட்டு பேசுறது. ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்கினா கடைக்கு போகிற வரைக்கும் மாஸ்க்கோட போகிறாங்க, தனியாக போகும்போது மாஸ்க் போடுறாங்க. ஒரு நபர்கிட்ட பேசணும் கடையில் போய் பொருள் வாங்கும்போது மாஸ்க் இறக்கி விட்டுட்டு பொருளை கேட்குறாங்க. அது என் இடத்துல நான் பார்த்துருக்கேன். என்னை பார்க்க வரும்பொழுது உள்ளே வர வரைக்கும் மாஸ்க் போட்டிருப்பாங்க, கிட்ட வந்து உட்காந்தனே மாஸ்க் இறக்கி விட்டு பேசுவாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப தப்பு. மாஸ்க் அப்படிங்கிறது ஏதோ நம்ம போடுற ஹெல்மெட் மாதிரி கிடையாது. வண்டி ஓட்டும்போது ஹெல்மெட் போடணும், ஒரு இடத்துல நின்று ஒருத்தவங்கிட்ட பேசிட்டா ஹெல்மெட்டை கழட்டி வச்சுட்டு பேசணும் அப்படி கிடையாது. ஒரு இடத்துக்கிட்ட நம்ம ஒரு 5 அடி தூரத்துக்கு குறைவாக நின்று பேசும்பொழுது தான் மாஸ்க்கே தேவை. நடந்து போயிட்டுருக்கும்போது, பைக்கில் போயிட்டுருக்கும்போது, காரில் போயிட்டுருக்கும்போது மாஸ்க் போட வேண்டிய அவசியமே கிடையாது. நீ மாஸ்க் வந்துட்டு போடாமல் போனீங்களாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு தனிநபர் தொடர்பு, ஒரு நபர் இன்னொரு நபர் தொடர்பில் இருக்கும் பொழுது தான் அவங்களோட மூச்சு காத்தோ அல்லது நம்மளுடைய பேசுகின்ற நீர்த்தவளையோ அவர் மேலே பற்றக்கூடாது, அவருடைய நம்ம மேலே படாமல் இருக்கிறதுக்கு ஒன்றா ஒரு பேசிக் ப்ரொடெக்ஷன் தான் மாஸ்கோ தவிர, மாஸ்க் போட்டு நடந்து போகணும் காற்றுலேருந்து நமக்கு பரவிடுன்ற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப தவறு. எனவே பேசும் பொழுது தயவு செய்து மாஸ்க்கு மூக்கு வாய் ரெண்டும் சேர்த்து போட்டு பயன்படுத்துங்க. சாதாரணமாக நீங்கள் ஒரு இடத்துல ஆளே இல்லாத ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மாஸ்க் இறக்கி விட்டுட்டு போகலாம், எந்த தவறும் கிடையாது. ஆனால் பேசும் பொழுது கண்டிப்பாக மாஸ்க் போட்டு பேசுங்க, அது ஒன்று. 2வது, மாஸ்க் பயன்படுத்துறதுல இருக்கக்கூடிய சுகாதார குறைபாடு. டிஸ்போசபிள் மாஸ்க்காக தான் அன்னனைக்கு பயன்படுத்துங்க. ரீயூசபிள் மாஸ்க்காக தான் ப்ராப்பராக இந்த ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் ஏதாவது போட்டு க்ளீன் பண்ணி அதை பயன்படுத்துறது சரியானதாக இருக்கும். அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, அதில் நமக்கு தெரிஞ்சது தான். பட் இந்த ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, அந்த மாஸ்க் போடுறது, இதிலெல்லாம் இந்த 1 மாதமாக ஒரு பெரிய சலிப்பு வந்துடுச்சு மக்கள் மத்தியில். ஏற்கனவே அந்த 1 மார்ச் ஏப்ரல்லாம் பண்ணிட்டதுனால பரவாயில்ல சரியாக போயிடும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்ம மக்கள் வந்திருக்கிறாங்களோ அப்படிங்கிறத தெளிவாக நம்மளால் உணர முடிகின்றது. அதை தப்பு மாற்றிக்கணும். இது வந்து இந்த மாதிரி ஒரு டிசீஸ் வருது, ஒரு ஸ்ப்ரெட் வருது அப்படின்னா சம்டைம்ஸ் அது நம்ம வாழ்வியல் முறையாக நம்ம கடைபிடிக்கிறதுல தான் ஆகணும், வேறு வழி கிடையாது.
ஏன்னா இந்த டிசீஸ் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் சொல்கிறாங்க. கமெண்டில் நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு உயிரி, இது ஒரு நுண்கிருமி அப்படின்னு வந்துருச்சு. அப்போ நான் சுயநலமாக இருந்துக்க வேண்டியதான், என்னை நான் தற்காத்து கொள்ள வேண்டியதானே தவிர, என் சுயநலம் மற்றவனுடைய பொதுநலத்துக்கும் சேர்த்தது வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா எனக்கு வந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால மருந்து கண்டுபிடிக்கட்டும், வேக்சின் கண்டுபிடிக்கட்டும், எல்லாம் நடக்கட்டும், பட் அது வரைக்கும் நம்ம இருக்கணும்ல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மை நாமே தற்காத்து கொள்வது மிக மிக அவசியம். வருகின்ற 60 நாட்களுக்குள்ளாக ஒரு பெரிய உச்சநிலையை அடைவதற்கான எல்லா சாத்தியங்களும் கண் முன்னாடி தெரியுதுங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தயவுசெய்து இந்த ப்ரிகாஷனை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். அனாவசியமாக வேலைக்கு போகிறீங்களா, வேலைக்கு போகலாம், அதுக்கான ப்ரிகாஷனோட வேலைக்கு போங்க. நான் வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்ல வரல. அண்ட் ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா உண்மையிலேயே அத்தியாவசியம் இருக்குன்னா அந்த பொருளை வாங்க. ஒரு கூட்டத்துக்கு ஒரு இடத்துல போகிறீங்க, அந்த இடம் அத்தியாவசியம் பட் கூட்டமாக இருக்குன்னா வெயிட் பண்ணுங்கள். அந்த இடத்துல கூட்டம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மட்டும் அந்த வேலையை போய் செஞ்சுட்டு வரலாம். காய்கறிகள் மற்ற இடங்களில் போகும்பொழுதும் இதையே கடைபிடிங்க. கண்டிப்பாக நாம் நினைக்காம ஒரு டாக்டரோ அரசாங்கமோ இதை செய்துவிட முடியாது. தனிநபர் கவனம் மட்டும்தான் நாம் அமெரிக்கா மாதிரியான ஒரு பேரழிவை சந்திக்காமல் இருப்பதற்கு உதவியாக இருக்கும். கேஸ் அதிகரிக்க உயிரிழப்புகளின் விகிதமும் மிக அதிகமாக அதிகரிக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெள்ள தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா அங்கே லேக் ஆஃப் மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்குது, கிடைக்காது. 100 பேர் போய் ஒரு இடத்துல நின்னாங்கன்னா அங்கே மெடிக்கல் ஃபெசிலிட்டி கிடைக்காது. அதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. நமக்கெல்லாம் வராது அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நேற்று சேலத்தில் ஒரு 55 கேஸ்னால் அந்த 55 பேரும் நமக்கு வராதுன்னு நினச்சிட்டு இருந்தவங்க தான். யாரும் என்னை கண்டிப்பாக வரும்னு சொல்லி போய் வாங்கிட்டு இருந்தவங்களாம் கிடையாது. சென்னையில் 1500 மேலே ஒவ்வொரு நாளும் வந்துட்டுருக்குது. சென்னை மக்களுக்கு சேர்த்து நான் சொல்கிறேன், இது வரைக்கும் வராதவர்கள் புதுசாக வர்றதுக்கான ஏற்பாடை பண்ணிக்காதீங்க. வந்தவங்க போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க, வராதவங்க வராமலே இருப்பதற்குண்டான ப்ரிகாஷன் எடுத்துக்கிட்டிங்கனாலே அடுத்து ஒரு 3-4 மாதத்தில் கண்டிப்பாக இது குறைவுபட்டுரும், முற்றிலும் ஜீரோவாக மாற்ற முடியும். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.